வணக்கம், தினகரன் பேசுகிறேன். மெனக்கெடுதல், டீப் இன்வால்மெண்ட் ஆர் மைக்ரோ அனாலிசிஸ் என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த மனிதரால் இது எப்படி சாத்தியமாகிறது என்று எண்ணி 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 வியந்திருக்கின்றேன். அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர்கள். இதை எதனால் சொல்லுகிறேன் என்றால், நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு செய்தார்கள், 100,000 புத்தகங்களுக்கு மேல் நான் சேமித்து வைத்திருக்கின்றேன், அதை கல்விக்கூடங்களுக்கு அந்த ஸ்கூல்ஸுக்கு டொனேட் பண்ண போகிறேன்றார். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செயல் தலைவராக, கலைஞர் இருக்கும் பொழுதே, கலைஞருடைய உடல்நலன் சரியில்லாத போது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, எனக்கு பொன்னாடைகள் வேண்டாம், உங்களிடமிருந்து ஏதாவது புத்தகங்களை கொண்டு வாருங்கள், எனக்கு அன்பளிப்பாக கொடுங்கள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ஒரு பெசிமிஸ்டிக் தாட், அவநம்பிக்கையுடன் பார்க்கும் பார்வை என்று தான் சொல்லுவேன், இந்த புத்தகங்களை எல்லாம் இவர் என்ன செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இப்படி வாங்குவார், அப்படி கொடுப்பார், ஒரு தேங்க்ஸ் சொல்லுவார். என்னடா அது இந்த மாதிரி பண்ணுறாங்களே, எவ்வளோ புக்ஸு, எவ்வளோ வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில், இதையெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வைத்து பாருங்கள், இப்படி ஒரு பதவிக்கு வருவோம், இது போன்ற ஒரு யோசனையை செஞ்சு 100,000 இன்றைக்கி கணக்கு போனீங்கன்னா பல கோடி ரூபாய்களுக்கு பெருமானம் உள்ள அந்த புத்தகங்களை பாதுகாத்து அவர் செய்திருக்கும் விதம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர். என்னை போன்றவர்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய நபராக என் கண்களுக்கு தெரிகின்றார். ஏன்னா அந்த வந்த பாரம்பரியம் அப்படி, கற்றோரை கற்றோரே காமுறுவர் என்பதற்கு இலக்கு நமது. தன்னுடைய தந்தையை அவர் காதலித்ததனால், தன்னுடைய தந்தையை அவர் நேசித்ததனால், தன்னுடைய தந்தையை அவர் பூஜித்ததனால் வந்த விளைவுகள் இது. எத்தனை பேர் பயன்பெறுகிறார்கள் பாருங்கள். இந்த பொன்னாடைகள்லாம் வீணாமல் இருந்து இத்தனை பேருக்கு பண்ணியிருக்காரு. இப்போ ரீசண்டாக பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது கூட அவர் புக்ஸ் தான் கொடுத்தாரு. அதில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு புக்கு செம்மொழி சிற்பிகள், அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் பண்ணதை கொடுத்துருக்காரு. அதே போல் அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக சோனியா காந்தியை பார்க்கும்போது கூட, எது போன்ற புத்தகங்கள் பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டு வைகை, அந்த வைகை நதியில் நம்முடைய தமிழர்களுடைய பெருமை தெரிய வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். ப்ளஸ் ஜோனி ஆஃப் சிவிலைசேஷன், இன்னும் எத்தனை எத்தனை புத்தகங்களோ. இங்கே ஜனாதிபதி வரும்பொழுது கூட இந்த மெனக்கெடுதல்னு சொல்கிறோம் பாருங்கள், எத்தனை விதமான புக்ஸு டிரான்ஸ்லேஷன், தீசு செல்லப்பா போன்றவர்கள், தி ஜானகிராமன், கி ராஜநாராயணன், ராஜம் கிருஷ்ணன், நீல பத்மநாபன் போன்ற பல பெரியோர்கள், ஆன்றோர்கள் எழுதிய புத்தகமெல்லாம் போன ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணியியல் கழகத்தின் மூலமாக இந்த ஆக்ஸ்போர்ட் ப்ரெஸ்ஸு, பென்க்வின் ப்ரெஸ்ஸு, ஹார்ப்பர் ப்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ்ஸு, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேப்பர்ஸு, பிரிண்டிங் டெக்னாலஜி நல்லாயிருக்கும்னு சொல்லி கவர்மெண்ட் சென்ற ஆட்சியில் கொடுத்து அதை ரெடி பண்ணதை கூட சென்ற ஆட்சியில் தானே பண்ணாங்க, அதை கொண்டு போய் இந்த பேழையில் வச்சு தரமே, இது தேவைதானு நினைக்கல. அந்த மெக்னானிமஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்பொழுது கூட அவர் சொன்னதாக நான் கேள்வியுற்றேன். இதையெல்லாம் உருவாக்கினது உங்களை போன்ற கற்றறிந்த சான்றோர்களும் ஆன்றோர்களுமான ஐஏஎஸ் தானே, அதை நான் கொடுப்பதில் பெருமை உருகிறேன் என்று சொல்லியே அதை கொடுத்ததாக சொன்னார்கள். அந்த பேழையை நான் உற்று நோக்கும் பொழுது அது கூட ஒரு ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர், தமிழுடைய மாண்பையும் மரபையும் குறிக்கக்கூடிய நூல்கள். அது பாருங்க ப்ரெசன்டேஷனு, இதே நம்முடைய ஜனாதிபதி கூட சிஎம்முக்கு கொஞ்சம் ப்ரெசன்ட் பண்ணார், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கின்னு, தமிழில் இருக்கிற திருக்குறளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண திருக்குறள் மட்டுமல்லாமல் தமிழில் உள்ள திருக்குறள் போன்ற பரிமேலழகர் உரை மட்டுமல்ல, மு வரதராசனார் போன்றவர்களது, கலைஞர் எழுதின போன்றவர்களுடைய உரைகளெல்லாம் கொடுத்துருக்கார். இதெல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ், இது போன்ற நிகழ்வுகள் என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை, மெய் சிலிர்க்கின்றது. உணர்வுபூர்வமாக இதை நான் பேசுகிறேன், உணர்வுபூர்வமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் படிக்கும் காலங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட புத்தக வசதிகள் கிடையாது. நாங்கள் படிக்கும் காலங்களிலெல்லாம் பள்ளி கல்வி சாலைகளிலே இப்படிப்பட்ட புத்தகங்களை வைக்கும் அலமாரிகள் இல்லை, நல்ல லைப்ரரிஸ் கிடையாதுங்க, தேடி தேடி ஓடி ஓடி நாடி 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 போயின்னு இருப்போம். அதுதான் சொல்லுவானே,
ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்பதில் நானும் ஒருவன் என்று சொல் இப்பொழுது நான் பார்த்து ஆனந்தமடைகிறேன். நம்முடைய முதல்வரை, அவருடைய செயல்களை, அவருடைய உழைப்பினை கண்டு மெய் உணர்ச்சி பெறுகிறேன் என்று மட்டும் சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வாழ்க MKS அவர்களுடைய புகழ், வாழ்க அவர்தம் தொண்டு, வாழ்க 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 அவருடைய அந்த மெக்னானிமஸ் ஆட்டிடியூடு என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.